இது சபாநாயகரா இருந்தாலும் எனக்கும் தொகுதியில் ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் நாங்குநேரி திசைநிலை தாலுகாக்குரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடக்கு. மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வள்ளியூரில் சார்பு நீதிமன்றம் வந்து கட்டடங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இடவசதியும் இருக்கு. இந்த மூன்று தாலுகாக்குரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருப்பதை வள்ளியூர் சார்பு நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு மாற்றித்தர முன்வருவீர்களா என்று கேட்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளியூரிலே இப்பொழுது சார்பு நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே நான்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒன்று சார்பு நீதிமன்றம், இன்னொன்று முதன்மை மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், இன்னொன்று கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம். தற்பொழுது நீங்கள் கூடுதலாக செஷன்ஸ், அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட் கேட்கின்றீர்கள். அது சப்கோர்ட்டை தரமுயர்த்தி தர வேண்டும், அல்லது பாளையங்கோட்டையில் இருந்து செயல்படுவதை எங்களுக்கு வள்ளியூருக்கு மாற்றித் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய கோரிக்கையை ஏற்கனவே நீங்கள் மனுவாக தந்து அது உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனுவின் மீது விரைந்து மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். நன்றி, நன்றி. விநாயகன் 42, மாண்புமிகு உறுப்பினர் திரு மு பாபு, மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யூர் தொகுதி இடைக்களிநாடு பேரூராட்சி நல்லூர் நத்தத்தனார் அவர்களுக்கு நல்லூர் கிராமத்தில் மணிமண்டபம் அமைப்பது தொடர்பான கருத்து ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அரசு செம்மொழி மாறு நடத்திய அரசு, தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்திய அரசு. அப்படிப்பட்ட நம்முடைய அரசு கேள்வி புலவர் சங்ககால புலவர் நத்தித்தனார் அவர்களுக்கு நல்லூர் கிராமத்திலே மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வழியாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு உலக அரங்கம் தினம், வேர்ல்டு தியேட்டர் டே என்கிற முறையில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உரித்தாய் கொள்கிறேன். துறையின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற கவிஞர்களுக்கும் புகழ்சால் தலைவர்களுக்கும் மணிமண்டம் அமைப்பது பற்றி நிறுத்தி வைக்கப்பட்டு இப்பொழுது பெரும்பாலும் அரங்கம் என்கிற வகையில், அது அரசு நிகழ்ச்சி நடத்துகின்ற வகையிலும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டு அந்த இலக்கோடு அந்த கொள்கை முடிவோடு இன்றைக்கு அரசு இதை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய புதுவைக்கு அருகில் உள்ள கடப்பாக்கம் துறைமுகம் உள்ள சிறிய நகரம் இது, அதாவது நல்லூர். ஊருக்கும் கடலுக்கும் இடையே அகண்டதோர் உப்பங்குழி உள்ளது. இந்த உப்பங்குழியை இன்றும் காணலாம். அந்த இடைக்கிளியை கருத்தில் கொண்டே அப்பகுதி இடைக்கிளி நாடு என்று முன்பு அழைக்கப்பட்டிருக்குது. முற்காலம் முதல் இன்று வரை வழங்கப்படுகிறது. அங்குள்ள சிற்றூராகிய நல்லூரில் பிறந்த வாழ்ந்தவர்தான் புலவர் நத்தத்தனார். இதனால் இவர் இடைக்கிளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார்.